என் உயிரிலும் மேலான சகோதரர்களுக்கும், நான் இன்னைக்கு வந்து பேச போகிறது கொரோனா வைரஸ். இது வந்து இப்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ரெகுலராக டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா டிவிலையுமே. இதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பேச்சை கேட்காம, அவங்க பேச்செல்லாம் கேட்காம நம்ம வெளியில் அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது. என்னை பற்றி நான் சொல்லிடுறேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி தான் அவனுங்க வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க. அப்படியே அத்தியாவசிய பொருளுக்கு நான் வெளியில் போனாலும் மாஸ்க் போட்டுக்கிறேன். என்னுடைய என் மூளைக்கு எட்டின வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போகிறப்ப வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வேப்பெண்ணெயை கையில் தடவி வைக்குவேன். ஃபேஸில் மாஸ்க்கு வந்து கரெக்டாக எங்கள் அம்மா ரெகுலராக தைச்சி கொடுத்துருவாங்க, அதனால் அது நான் வச்சுருக்கேன், அதை கட்டிக்கிறேன். அத்தியாவசிய பொருளுக்கு இப்போ நம்ம வாங்கி தானே ஆகணும். இப்போ காய்கறிலாம் வாங்கணும்னா வெளியில் போய் தான் ஆகணும். வெளியில் போகிறப்ப அடுத்தவங்கள என்ன தான் பழக்கமாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் தொடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது அவங்களுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு என்னை கேட்டால் 1 மீட்ரு சொல்கிறாங்க, 2 மீட்ரு வேணால் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிங்க, தள்ளியே நின்றுங்க. தனித்திரு விழித்திரு சுகமாயிரு, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சுகமாயிருன்னு என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வியாதி இல்லாமல் இருந்தாலே சுகந்தானங்க. அது இந்த காலகட்டத்தில் எப்படி எங்கே இருந்து பரவுது, யார் மூலியமாக பரவுதுன்னே சொல்ல முடியாது. நம்ம வாங்குகிற காசு மூலியமாக கூட பரவும். இன்னொன்று, நீங்கள் மார்க்கெட் போகிறப்ப பெரும்பாலும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. வெளியில் போக வர ஒரே சட்டையை யூஸ் பண்ணுங்க. அந்த சட்டையை நீங்கள் வந்த உடனே திருப்பி சோப்பு நிறையில் போட்டு நல்லா துவைச்சிருங்க. வேறு யார் வீட்டில் அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி துவைக்க சொல்லி அதெல்லாம் சொல்லாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகிறப்ப மஞ்சளும் உப்பும் கலந்து எப்பயுமே தண்ணி வச்சுக்கிங்க, அதில் கையை பெரும்பாலும் கழுவி வைக்கிங்க. கையை கழுவிட்டு உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருளை நீங்களே கிச்சனில் கொண்டு போய் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறேன்னு, ஏன்னா ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிறது என் வீட்டில், அதனால நான் சொல்கிறேன். ரெகுலரானா நான் ரெகுலராக வெளியில் போக மாட்டேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியில் போகிறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா இப்போது நான் வந்து வெளியூரில் தான் இருக்கேன். இதை நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது போல் இருக்கணும். நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வர்றப்ப அந்த மஞ்சள் தண்ணியில் நான் ஏதோ நம்மளோட மன திருப்தி தான், என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக இது பண்ணிடுறோம், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா டைரெக்டாக தாப்பாலெலாம் தொடமாட்டேன். அப்படியே தாப்பாலை தொட்டனாலும் அதெல்லாம் சோப் போட்டு கழுவிடுவேன். இன்னொன்று, இந்த நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம் பார்த்தவன் கொலை செஞ்சுட்டு போயிருப்பான் ஒரு வீட்டில், திருப்பி அவனுக்கு தெரியும் இந்த போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணுவான். ஓ, இங்கே இதை தொட்டோம், அங்கே அதை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கையை வச்சு ஒரு துணியை வச்சு தொடப்பான். அதுதாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எந்த இடத்துல கையை வச்சிங்கனாலும் முதல் காரியமாக அந்த இடத்துல ஒரு சோப்பை போட்டு கழுவி விட்டுருங்க. தாப்பாலில் அப்படி தான், ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. முக்கியமாக வயசானவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் சொல்கிறாங்க, அதனால் வயசானவங்கள பெரும்பாலும் வெளியில் விடாதீங்க, அவங்கள உங்களோட அரவணைப்பிலேயே வச்சுக்கிங்க. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. அப்படி இப்படின்னா என்ன, நான் வெளியில் போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் சொல்லுவார்,
எங்கள் அப்பாவோட இப்போ கொஞ்சம் சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. பெரும்பாலும் மாடி அந்த மாதிரி யாரும் ஆள் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சும்மா கொஞ்சம் வாக்கிங் போங்க. மாடி படி கட்டு ஏறுறப்ப அந்த கைப்பிடியெல்லாம் பிடிக்காதீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா, தனி வீடாக இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை. இன்னொன்று, கீரை இந்த மாதிரி சம்மந்தமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் எப்படி கழுவணுங்கிறது பார்த்துக்குங்க. மட்டன் சிக்கனு இதெல்லாம் பெரும்பாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. போர்க்காலத்தில் இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இப்போது வந்து இப்போ வார் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றும் சாப்பாடுமே கிடைக்காது எங்கேயுமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்க. விடிவு காலம் நமக்கு நல்லது வரும். ஒரு பாரம் தூக்குறவர், ஒரு ரிக்ஷா வண்டிக்காரர், ஒரு மேடு இழுத்துட்டு போகிறாருங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலமையில். கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். தாங்க முடியாத பாரத்தை வச்சு இழுத்துட்டு போகிறார் மேட்டில். அவருக்கு தெரியும், அப்பா அந்த மேடு ஏறிட்டோம்னா அங்கே அந்த பக்கம் ஒரு சரிவு இருக்கும், அதில் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஈடாக மகிழ்ச்சி வந்துடும், அந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பலத்தையும் உபயோகப்படுத்தி அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரரு அந்த மேட்டு மேலே ஏறி அந்த மேட்டிலேருந்து அந்த பக்கம் சரிவில் இறங்கி போயிடுவார். அது தாங்க இப்போ நம்ம வாழ்க்கை. இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்ம வரப்போகிற காலத்தில் நல்லா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதிகம் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ உள்ள நடப்பை தான் நான் பேசுகிறேன். அடுத்தது, சோப்பு போட்டு ரொம்ப நல்லா கையை கழுவுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை, காமன் நேரம் கையை கழுவுங்க. முழங்கால் வரைக்கும் கையை கழுவுங்க. வேப்பெண்ணையை வச்சுக்கிங்க. வேப்பெண்ணையை வெளியில் போகிறப்ப ஒரு தடவை தடவிங்க கையில். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிருமி நாசினி, மஞ்சளும் கிருமி நாசினி தான். இதுக்கெல்லாம் போகுமா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலங்கிறப்ப நம்ம தமிழ் வழி மருந்து தான் நம்ம உபயோகப்படுத்தணும். மருந்தே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி கிருமி நாசினி தானே. இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. பெரும்பாலும் மலைப்பூண்டு வீட்டில் வாங்கி வச்சுக்கிங்க. மலைப்பூண்டு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நைட் நேரத்தில் தூங்குறப்ப மலைப்பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ஒரு நசுக்கு நசுக்கி நம்ம சின்ன பிள்ளைங்க தூங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டு கொஞ்சம் தள்ளி, அவங்க மூக்கை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பூண்டை வச்சுருங்க. அந்த வாசனை அப்படியே லைட்டாக அவங்களுக்கு வர்ற மாதிரி, ரொம்ப காட்டத்தோடு இருக்கக்கூடாது, லைட்டாக வாசனை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யுங்க. என் பசங்க தூங்கினோன்னே அவனுங்களுக்கே தெரியாது. நான் அந்த மாதிரி தான் அந்த 2-3 வாட்டி நான் பண்ணியிருக்கேன் அந்த இதை. இந்த அப்புறம் கபசுர குடிநீர், அது வாங்கி கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அது இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் கொடுங்க. நிலவேம்பு கஷாயம் அதுவும் கொடுங்க. கசப்பு தாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் கசப்பு நமக்கு ரொம்ப தேவை. நம்ம இனிப்பை சாப்பிட்ணுன்னா இந்த கசப்பை சாப்பிட்டா தான் நம்ம இனிப்போட சுவை என்னங்கிறது தெரியும். அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்க. கூடிய வரைக்கும் என்னடா நண்பர்களே இப்படி என்ன சொல்கிறேன்னு விதவிதமாக சாப்பிட்ணுன்னு இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் அதுதான் பிரியாணி. இன்னொன்று, ரசமோ இல்லை தண்ணி ஊற்றி சாப்பிட்றதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிடைக்கிறது வீட்டில் என்ன சுலபமாக செய்ய முடியுமோ சுட வச்சு எதையுமே நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. தண்ணியே நம்பாதீங்க, தண்ணியும் நல்லா சுட வச்சு குடிங்க. இதெல்லாம் கடைப்பிடிங்க நண்பர்களே. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைங்க. அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் இப்போதைக்கு மனிதன் ரொம்ப முக்கிய நண்பர்களே. மனிதநேயம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோப்புக்காரவங்க எந்த சோப்பு வேணாலும், ஹமாம் சோப்பு சொல்கிறாங்க, எந்த சோப்பு வேணாலும் போடுங்க இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹமாம் சோப்பு சொல்கிறாங்க. லைபாய் சோப்பும் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி எப்படி வருது பாருங்கள். அது இன்னொரு நண்பர், ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பேக்கரிக்காரர், பிரெட்டை பாருங்கள் அழகாக கொண்டு வந்து வச்சுட்டு வாசப்படியில் காசை போட்டுட்டு பிரெட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பார்த்தீங்களா, அது அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா,
இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு சைக்கிளுக்காக வச்சுருந்த பணத்தை வந்து இந்த கொரோனா நிதிக்காக அந்த பொண்ணு கொடுத்தது. இதெல்லாம் மனித நேயம். இதெல்லாம் எப்போ பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ கேள்விப்பட்டேன்னு கேட்டிங்கன்னா, சுனாமி இந்த பேரழிவு வர நேரத்தில் நான் இதெல்லாம் வந்து பார்த்தது. இப்போது நடக்குதுன்னா காரணம் என்னங்கிறது நீங்கள் பார்த்துங்க. எவ்வளோ சீரியஸான நிலைமையில் இருக்கோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போகாதீங்க. சென்னையில் இருக்கிற நண்பர்களே, தயவு செய்துங்க வெளியில் எங்கேயும் போகாதீங்க, போகாதீங்க, வீட்லேயே இருங்க. இருக்கிறது கிடச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க. ப்ரெட்டு வாங்கினீங்கனாலும் சரி, நல்லா அதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா சூடு பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக அடிக்கடி சோப்பு போட்டு கையை கழுவுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுங்க. பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி தள்ளி நின்று பேசுங்க, ஆனால் உதவி செய்யுங்க. அதுதான் முக்கியம். அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் உதவி செய்யுங்க, ஆனால் விழுத்து உதவி செய்யுங்க, விழுத்திருந்து உதவி செய்யுங்கம்பாங்க. ஏன்னா விழுத்திருந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜாக்கிரதையாக பார்த்து உதவி செய்யுங்க. ஓகே நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ காலம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இது நம்ம உயிரிலும் மேலான மக்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் நான் இந்த ஆடியோ போடணும்னு நினச்சேன். இந்த ஆடியோ போடுறேன். கொரோனா வைரஸ்னாலே எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அதே போலங்க, முக்கியமாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும். இந்த லாக்டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 144 தடை. இந்த 40 நாள் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது சொன்னால் நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணுங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க தான் எனக்கு தெரியுது, இந்த வேஸ்டேஜ் குப்பையெல்லாம் எடுத்து போகிறது, கையில் எடுத்து போகிறதுக்கு நம்ம எத்தனை வாட்டி கை கழுவுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது. ஆனால் அவங்களாம் பாருங்கள் எப்படி இதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க தெரியுங்களா, நமக்கு உதவி செய்கிறது. அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறாங்க, அவங்களையும் காப்பாற்றிக்கிறாங்க, நம்மளையும் காப்பாற்றுறாங்க துப்புரவு தொழிலாளர். அதனால் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். நம்ம முக்கியமாக டாக்டர், கடவுளுக்கு அடுத்தபடியாக டாக்டர் தான், அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அவங்களும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஆந்திராவிலேயே எங்கேன்னு நினைக்கிறேன், ஒரு நர்ஸு அவங்க வந்து பிள்ளைய கூட பார்க்க முடியாமல் வீடியோவில் பார்த்தேன் டிவியில், ரொம்ப வேதனை. அதே போல் நம்ம போலீஸில் இருக்கிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். நம்மளை வர வேணாம் வர வேணான்னு சொல்லி அவங்க நடுரோட்டில் நின்று அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களை கூட பார்க்க முடியாமல் அவங்க நமக்காக 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் காவல்துறை, அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. இதெல்லாம் மீறி நம்ம வந்து வெளியில் போனோம்னா அப்புறம் என்னங்க மனுஷன் நம்மளா. அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அதனாலேயே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருங்க. இந்த சின்ன பசங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில் விடாதீங்க. பாருங்கள் இந்த ட்ரோன் கேமராவில் பாருங்கள், எடுத்துக்கிட்டு அவனுங்க போய் கிரிக்கெட் விளாண்டுட்டுருக்கு பசங்க. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் எங்கேயாவது பசங்க விளாண்டானுங்கன்னா நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சத்தம் போடுங்க, எல்லாம் விளாடாதீங்கடா வீட்டுக்குள்ளே போங்கடா அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு இப்படி தாங்க இருக்கும், இப்படி இருந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும் நோயை, இல்லைன்னா நோய் எல்லா பக்கமும் இந்த வைரஸ் பரவிடும்.